வணக்கம் வியூஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு தக்காளி, சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, இது ரெண்டையும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுக்கலாம். வரமல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பூண்டு 4 பல், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், கிள்ளி வச்ச வரமிளகாய் 1, கட் பண்ண பச்சை மிளகாய் 1, 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக வெல்லம், கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ ரசத்துக்கு அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமல்லி, ஜீரகம், மிளகு, 1 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க புளியையும் தக்காளியையும் நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. அந்த புளி கரைசலோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரக விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அது கூடவே 4-5 பல் பூண்டு, கிள்ளி வச்ச வரமிளகாய் 1, 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பூண்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க ரசத்துக்கு, அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே ரசத்துக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதி வந்து சுற்றி ஓரமெல்லாம் நுரக்கட்டி வந்துச்சுன்னா போதுமானதுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 துண்டு வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் சேர்த்தா அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் வெல்லத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ரசம் வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. பைனாப்பிள் ரசம் செய்யலாம், செலவு ரசம், பருப்பு ரசம், லெமன் ரசம், இது மாதிரி ரசத்தில் நிறைய வெரைட்டியாக செய்யலாங்க. இன்றைக்கி வந்து நான் பருப்பு ரசம் செய்கிறேன். அடுத்தடுத்து நான் மித்த ரசம் எல்லாம் செய்கிறேன். நல்ல டேஸ்டான மணமான பருப்பு ரசம் ரெடி. இது மாதிரி ரசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலையும் நம்ம சேனலோட பேஜ் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.